ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரட் அல்வா வீட்டில் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போட முடியாது, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கு நான் கிளிக் பண்ண வச்சுனா டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஓடி நான் நடிச்சில் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம் கைஸ். நான் ஸ்டிக் டவர் எடுத்துகிட்டு அதில் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ கேரட் அல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் தான் மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண கேரட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம கீ ஆட் பண்ணோம். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கீ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கம்மியான கேரட் அல்வா செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு கீ போடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரட் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 tablespoons ஆஃப் கீ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்க் வந்து ஹீட் பண்ணோம். ஸோ மில்க் ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க அவசியம் இல்லை, நம்ம கேரட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு கேரட் வந்து மில்க் மறைச்சிச்சுன்னு பாருங்க. ஸோ நம்ம கேரட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு முக்கால்வாசி கண்டெய்னர் இருக்கு. ஸோ அதனால பால் எதுவுமே தெரியல. நான் 2 cup பால் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இருக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் வத்தது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 cup ஃபுல் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் அல்வாவில் சுகர் தான் கொஞ்சம் மெயின் இன்கிரீடியன்ட் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு சுகர் வந்து ஒத்துக்காதுன்னா நீங்கள் 1 cup அந்த ரேஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் மெல்ட்டானா சுகர் சிரப்பு இதாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 cups வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்லை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா பொடிஞ்சு வரணும். அரைச்சி வச்ச நம்ம ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வரணும். சுகர் ஆட் பண்ணது எல்லாமே தான் இதெல்லாம். ஷார்ட் ஃபார்மாக சொல்ல போகணுன்னா சுகர் சிரப்பு. ஸோ சுகர் சிரப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வத்த வைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருக்கணும். ஸோ வத்தினதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் சுகர் சிரப்பு லெஃப்டாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கேரட் அல்வா ஒரு முக்கால்வாசி ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டால்டா ஆட் பண்ணோம். ஸோ டால்டா வந்து பார்த்தீங்கன்னா 250 grams. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற ஸ்டவ்வில் வந்து வச்சாலே போதும், ஒரு 5 to 10 minutes எல்லாமே மெல்ட் ஆயிரும் இந்த பக்குவத்துக்கு. ஸோ இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹல்வா கூட ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்டா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டால்டா பாருங்கள் அப்படி ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா கூட மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி முக்கால்வாசி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா கீ தான் ஆட் பண்ணோம். ஸோ நான் செஞ்சிருக்க அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 tablespoons கீ ஆட் பண்ணுறேன். ஒரு 10 to 20 carrots நீங்கள் 1 spoon ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் கிட்டக்க 30 carrots கிட்டக்க ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாமே சின்ன கேரட் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா கூட நல்லா மிக்ஸ் பண்ணும். ஸோ மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். ஸோ 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான கேரட் அல்வா ரெடி. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் டர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறாங்க. டாடா, பை பை.